இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சிறந்த தமிழ் நூலுக்கான பெருந்தமிழ் விருது கவி பேரரசர் வைரமுத்துவுக்கு வழங்கப்படுகிறது. நதஸ்ரீ சரவணன். மலேசிய தமிழ் இலக்கிய காப்பகமும் தமிழ் பேராயமும் இணைந்து வழங்கும் சிறந்த தமிழ் நூலுக்கான பெருந்தமிழ் விருது பத்மபூஷன் கவி பேரரசு வைரமுத்துவின் மகாகவிதைக்கு வழங்கப்படுகிறது. வைரமுத்துவின் மகாகவிதை என்ற படைப்பை முன்னிறுத்தி அவருக்கு இந்த விருது வழங்கப்படுவதாக மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் எம் சரவணன் நேற்று அறிவித்தார். எதிர்வரும் மார்ச் 8 மாலை 5:30 உத்ரா உலக வர்த்தக மையத்தில் இந்த நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தலைமையில் மதியுரைஞர்கள் முன்னிலையில் கவிஞர் வைரமுத்து இந்த விருதை பெற்றுக்கொள்வார் என சரவணன் தெரிவித்தார். நீண்ட ஆய்வுக்கு பின் தமிழுக்கு கவிஞர் வைரமுத்து படைத்துள்ள அற்புதமான நூல் இதுவாக இருப்பதால் அழைக்கப்பட்ட பிரமுகர்கள் உட்பட கிட்டத்தட்ட 1000 வரை இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என சரவணன் தெரிவித்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவ சுகாதார அமைச்சு வசதிகளை மேம்படுத்தியுள்ளது. புற்றுநோயாளிகளுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு சிறந்த சிகிச்சையை வழங்கும் முயற்சியில் சுகாதார அமைச்சு தற்போதுள்ள சுகாதார வசதிகளை விரிவுபடுத்தி மேம்படுத்தும். புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை உறுதி செய்வதோடு சிகிச்சை பெறும் குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை அவசியம் என்று சுகாதாரத்துறை துணை அமைச்சர் லுகானிஸ்மான் அவாங் தெரிவித்தார். புற்றுநோய் என்பது மலேசியாவில் குறிப்பாக குழந்தைகளை பாதிக்கும் ஒரு நோயாகும். ஒவ்வொரு ஆண்டும் 15 700 மேற்பட்ட குழந்தைகள் அல்லது சராசரியாக ஒவ்வொரு நாளும் 2 குழந்தைகள் இந்த நோயால் கண்டறியப்படுகிறார்கள் என்று அவர் கூறினார். இருப்பினும் தற்போதுள்ள சிகிச்சையின் முன்னேற்றத்துடன் இந்த குழந்தை நோயாளிகள் குணமடைவதற்கான வாய்ப்பு வியக்கத்தக்க முறையில் அதிகரித்துள்ளது. 70% அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். எனவே குழந்தை பருவ புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சிறந்த முறையை சுகாதார அமைச்சம் கண்டுபிடிக்கும் என்று லுகானிஸ்மான் அவாங் தெரிவித்தார். 200 குழந்தை பருவ புற்றுநோய் நோயாளிகளை மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்ட தேசிய குழந்தை பருவ புற்றுநோய் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். விசாரணை குறித்து எந்த ஒரு கருத்தையும் வெளியிட வேண்டாம். ஃபெல்லா குடும்பத்தாருக்கு ஜொஹூர் போலீஸ் அறிவுறுத்தல். மறைந்த மிலா ஷர்மிலா சம்சுவா அல்லது மெல்லாவின் குடும்பத்தினர் நீதிமன்ற விசாரணைக்கு மதிப்பளிக்க வேண்டும். விசாரணைக்கு இடையூறை ஏற்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் அறிக்கைகளை வெளியிடக்கூடாது என ஜொஹூர் போலீஸ் தலைவர் எம் குமார் அறிவுறுத்தியுள்ளார். மெல்லா கொலை வழக்கில் சந்தேக நபரான முகமது ஹைக்கல் மஸ்புடுக்கு எதிராக கடந்த ஜனவரி 24 குற்றம் சாட்டப்பட்டுவிட்டது. அதனால் அது குறித்து சமூக ஊடகங்களில் கருத்துரைக்கும் அல்லது அறிக்கை விடும் அவரது குடும்பத்தாரின் செயல் பொருத்தமற்றது எனவும் நீதிமன்ற விசாரணைக்கு இடையூறை ஏற்படுத்திவிடும். அதே சமயம் அவ்வழக்கு தொடர்பில் பெல்லாவின் குடும்பத்தார் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ள கருத்துக்களை போலீஸ் ஆராய்ந்து வருவதாகவும் குமார் சொன்னார். பெல்லா கொலை தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணை அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அவரது 36 சகோதரி சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். 1 மில்லியன் ரிங்கிட் போலி பண கோரிக்கை நிறுவன உரிமையாளர் கைது. பொய்யான ஆவணங்களை பயன்படுத்தி இஸ்லாம்பூர் மாநிலத்தில் உள்ள அற நிறுவனத்திடம் இருந்து 1 மில்லியன் ரிங்கிட் போலி பணம் கோரியதாக நிறுவனத்தின் உரிமையாளர் ஒருவரை MICC கைது செய்துள்ளது. 50 அந்த சந்தேக பேர் வழியை நேற்று முதல் 5 தடுத்து வைப்பதற்கு மாஜிஸ்ட்ரேட் எலினா ஒத்மான் அனுமதி வழங்கியுள்ளார். போலி இன்வாய்ஸை பயன்படுத்தி ஒரு திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பொருட்களை ஸ்லாங்கூர் உள்ள அறநிறுவனத்திடம் கூறிய சந்தேகத்தின் பேரில் அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2022 அந்த ஆடவர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் அந்த சந்தேக பேர் வழியின் நிறுவனம் இதுவரை பொருட்கள் எதனையும் விநியோகிக்கவில்லை என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஸ்லாங்கூரில் உள்ள MICC அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வந்தபோது நேற்றிரவு 10 அளவில் அந்த சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டார். இதனிடையே 2009 MICC சட்டத்தின் 18 விதியின் கீழ் அந்த சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் MICC-யின் இயக்குனர் அலியா சலீம் உறுதிப்படுத்தினார். ஆசியாவின் 8 மோசமான விமான நிலையமாக KLIA பட்டியலிடப்பட்டிருப்பதற்கு நிர்வாக சீர்திருத்தங்களே முக்கிய காரணம் கூறுகிறார் துணை அமைச்சர் சுற்றுலா.
கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்தங்களே அதன் சேவையில் ஏற்பட்டுள்ள பலவீனத்திற்கு முக்கிய காரணம் என சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார துணை அமைச்சர் கைரூல் ஃபிர்தாவுஸ் அக்பர்கான் கூறியுள்ளார். வணிக பயணிகளின் அனுபவங்களின் அடிப்படையில் ஆசியாவின் 8வது மோசமான விமான நிலையமாக கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தை பிஸ்னஸ் ஃபினான்சிங் UK எனும் இணையதளம் பட்டியலிட்டுள்ளது தொடர்பில் கைரூல் அவ்வாறு கருத்துரைத்தார். KLIA நிர்வாகத்தால் ஏற்கனவே பல சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கான தொடர் முயற்சிகள் நடைபெற்று வருவதையும் நாம் அறிவோம். இருந்தபோதிலும் சிறந்த சேவையை வழங்காத விமான நிலையங்களில் ஒன்றாக KLIA வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக முக்கிய காரணம் என்ன என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதன் வாயிலாக கண்டறியப்படும் பலவீனங்களை ஒப்புக்கொண்டு மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கைரூல் குறிப்பிட்டார். குறிப்பாக சேவையில் காணப்படும் பலவீனங்களை ஒப்புக்கொண்டு அதனை அவ்வப்போது சீர் செய்யும் முயற்சிகளை KLIA நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என கைரூல் வலியுறுத்தியுள்ளார். ஜொஹூரில் குடிநுழைவு குற்றங்களுக்காக 29 பேர் கைது. ஜொஹூரில் 2 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கையில் குடிநுழைவு விதிகளை மீறிய 29 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். புதன்கிழமையன்று ஸ்கூடாய் டோல் சாவடியில் 14 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் பஹருதீன் தாகிர் தெரிவித்தார். இதர 15 பேர் கோத்தாதிங்கி பெங்கராங்கில் கைது செய்யப்பட்டனர். ஸ்கூடாயில் சாலை போக்குவரத்து துறை, இஸ்கந்தார் புத்திரி மாநகர் மன்றம், போலீஸ் மற்றும் பிளஸ் நிறுவனம் ஆகியவை கூட்டாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 73 வெளிநாட்டினர் பரிசோதிக்கப்பட்டனர். குடிநுழைவு விதிகளை மீறியதற்காக கைது செய்தவர்களில் 10 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் அடங்குவர். பெர்மிட்டின்றி வெளிநாட்டினர் வேலை செய்து வருவதாக பொதுமக்களிடம் இருந்து புகார் கிடைத்ததை தொடர்ந்து 15 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பஹரத்தின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். சிகரெட் பிடித்து கொண்டே டீசல் நிரப்பிய பேருந்து ஓட்டுநருக்கு காவல்துறை கண்டனம். எண்ணெய் நிலையத்தில் புகைப்பிடித்துக் கொண்டே டீசல் நிரப்பிய பேருந்து ஓட்டுநரின் செயல் கண்டனங்களை பெற்று வருகிறது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பெஹ்ராங் அருகே ஞாயிற்றுக்கிழமை அச்சம்பவம் நிகழ்ந்திருப்பது வைரலாகியுள்ள வீடியோவில் தெரிகிறது. சம்பந்தப்பட்ட ஓட்டுநரின் அச்செயலை போலீஸ் கடுமையாக கருதுவதாக முவாலிப் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹஸ்னி முகமது நசீர் தெரிவித்தார். அது குறித்து உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சருடன் எண்ணெய் நிலைய உரிமையாளரும் நேரடியாக புகார் அளித்திருக்கிறார். பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுப்பது அவ்வமைச்சின் நேரடி அதிகாரத்தின் கீழ் வருவதாக முகமது ஹஸ்னி சொன்னார். 2004 புகையிலை கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் அக்குற்றத்திற்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம் என்றார் அவர். புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்ட இடங்களில் புகைப்பிடிக்க வேண்டாம் என அவர் இவ்வேளையில் மீண்டும் பொதுமக்களை அறிவுறுத்தினார். குறிப்பாக எண்ணெய் நிலையங்களில் அதுபோன்ற பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபட்டு அசம்பாவிதங்களுக்கு வித்திட வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். சிகரெட் பிடித்துக் கொண்டே அவ்வாடவர் பேருந்து எண்ணெயை நிரப்பும் காட்சி அடங்கிய 57 வினாடி காணொலி முன்னதாக வைரலானது. கோலாலம்பூர் TA டவரில் கார் நிறுத்தும் பகுதியில் இருந்து கார் விழுந்தது, பெண் காயம். கோலாலம்பூர் ஜாலான் பி ரம்ரியில் உள்ள TA டவரின் முதல் மாடியில் உள்ள கார் நிறுத்தும் சுவரை மோதிய பெண் கார் ஒன்று கீழே விழுந்தது. நேற்று நண்பகல் 1:05 அளவில் நடைபெற்ற அந்த சம்பவத்தில் அக்கார் ஓட்டிய பெண் தலை மற்றும் கால் முட்டியில் காயத்திற்கு உள்ளானார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு 2 தீயணைப்பு வண்டிகள் மற்றும் அவசர மருத்துவ மீட்பு சேவை வாகனத்தோடு 15 தீயணைப்பு வீரர்கள் வந்தனர். அவர்கள் அங்கு வந்து சேர்ந்த போது அக்கார் தலைக்குப்புற கவிழ்ந்து கிடந்ததோடு அக்காரின் மேல்பகுதி நொறுங்கிய நிலையில் காணப்பட்டது. காரில் இருந்த அப்பெண் தலை மற்றும் கால் முட்டியில் காயத்திற்கு உள்ளானார். முதலுதவி வழங்கிய பின் உடனடியாக கோலாலம்பூர் பொது மருத்துவமனைக்கு அப்பெண் கொண்டு செல்லப்பட்டார். அந்த விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கோலாலம்பூர் மாநகரின் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. ஸ்லாங்கூரில் 7 நீர் தேக்கங்களில் நீர்மட்டம் 85 விழுக்காடு உள்ளது. ஸ்லாங்கூரில் 7 நீர் தேக்கங்களில் நீர்மட்டம் 85 விழுக்காட்டிற்கும் மேலாக உள்ளது. நாடு தற்போது வெப்பநிலை மற்றும் வறட்சியை எதிர்நோக்கினாலும் ஸ்லாங்கூரில் உள்ள 7 அணைக்கட்டுகளில் நீர்மட்டம் 85 விழுக்காட்டிற்கும் மேலாக மற்றும் பாதுகாப்பான அளவில் உள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் இசாம் ஹாஷிம் தெரிவித்திருக்கிறார்.
இஸ்லாம்பூர் மாநிலத்தை பொறுத்தவரை நீர் நெருக்கடி தொடர்பான அபாயம் எதுவும் இல்லை. 3 அணைக்கட்டுகளில் 85 விழுக்காடு நீர்மட்டம் உள்ளது. எஞ்சிய அணைக்கட்டுகளில் 90 விழுக்காட்டிற்கும் மேல் நீர்மட்டம் இருப்பதாக அவர் கூறினார். இஸ்லாம்பூர் மாநிலத்தில் நிலைமை சீராக உள்ளது. மழை பொழியும் சீராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இவ்வாண்டு 2வது காலாண்டில் எதிர்வரும் ஜூன் மாதம் எல்னினோ பருவநிலை மாற்றம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் நாங்கள் இன்னும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறோம் என அவர் கூறினார். எஸ்எஸ்டி வரி உயர்வு, ஷாபி, லசாதா, டிக்டிக் ஷாப் கூடுதல் கட்டணம் வசூலிக்க தொடங்கியுள்ளன. இரு பிரபல ஆன்லைன் வர்த்தக தளங்களான ஷாப்பியும் லசாடாவும் எஸ்எஸ்டி விற்பனை மற்றும் சேவை வரி உயர்வுக்கு ஏற்ப பயனீட்டாளர்களுக்கு பொருட்களை வாங்குவதற்கான கூடுதல் கட்டணங்களை நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளன. ஷாப்பி விற்பனை தளத்தில் அந்த கூடுதல் கட்டணம் எஸ்எஸ்டி விநியோக கட்டணம் என குறிப்பிடப்படுகிறது. மொத்த ஷாப்பிங் செலவில் தள்ளுபடியை கழித்த பிறகு வரும் கட்டணத்திலிருந்து அந்த எஸ்எஸ்டி வரி வசூலிக்கப்படும் என ஷாப்பி கூறியுள்ளது. ஷாப்பி விற்பனை தளத்தில் அதுபோன்ற கட்டணம் விதிக்கப்படுவது புதிதாகும். நேற்று வரையில் அப்படி ஒரு கட்டணம் இல்லை. இவ்வேளையில் லசடாவும் நேற்று தொடங்கி 8 விழுக்காடு எஸ்எஸ்டி வரியை நடைமுறைப்படுத்தியுள்ளது. 2024 வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த போது அரசாங்கம் அறிவித்ததை போல அந்த எஸ்எஸ்டி வரி 6 விழுக்காட்டிலிருந்து 8 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது. இஸ்லாம்பூர் சட்டமன்றம் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு 10,000 ரிங்கிட் அபராதம் ஆராயப்படுகிறது. கால்நடைகளை சாலைகளில் சுற்றித் திரிய அனுமதிக்கும் அதன் உரிமையாளர்களுக்கு 10,000 ரிங்கிட் வரையில் அபராதம் விதிக்க இஸ்லாம்பூர் மாநில அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தற்போது விதிக்கப்படும் 1,000 ரிங்கிட் அபராதத்தை கண்டு கால்நடை உரிமையாளர்கள் அஞ்சுவதாக இல்லை என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து எங்சூலிம் தெரிவித்தார். அதோடு 1971 கால்நடை கட்டுப்பாட்டு சட்டத்தின் பிரிவு 5 உட்பிரிவு 1 கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 12 மாதங்கள் வரையில் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகள், குறிப்பாக மாடுகள், தங்களுக்கு சொந்தமானது என்பதை பல சமயங்களில் அதன் உரிமையாளர்கள் ஒப்புக்கொள்வதில்லை என்பதால் அப்பிரச்சினை தீவிரமாகி வருகிறது. ஆனால் அதனால் அப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஏதுவாக ஊராட்சி மன்றங்களுடன் ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சூலி சொன்னார்.